எக்ஸ்டர்னல் பைல்ஸ் இருக்கும் போது பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு வந்து பர்னிங் சென்சேஷன் பெயின் எல்லாமே இருக்கும். அதே போல் இன்டர்னல் பைல்ஸ் இருந்துச்சு அப்படிங்கும் போது பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து எக்ஸ்டர்னல் பைல்ஸை விடவே வந்து ஜாஸ்தியாக வந்து ப்ளீடிங் வந்து இருக்கும். ஒவ்வொரு தடையும் வந்து மோஷன் போகும்போதெல்லாம் வந்து ப்ளீடிங் வந்து ஹெவியாக வந்து இருக்கும். இல்லை மோஷன் போகும்போது பார்த்திங்கன்னா உள்ளுக்கு இருந்து ஒரு அத்திக்காய் சைஸில் வந்து உங்களுக்கு வந்து இன்டர்னல் பைல்ஸ் வந்து வெளியில் வர ஆரம்பிக்கும். ஸோ மோஷன் போனோன்னு அது உள்ளே போக ஆரம்பிச்சிடும். திரும்பி ஒவ்வொரு வாட்டி வந்து உங்களுக்கு ஸ்ட்ரெயின் பண்ணும் போதெல்லாம் வந்து வெளியில் இருக்கும். மோஸ்ட்லி இன்டர்னல் பைல்ஸ் எல்லாம் வந்து ஹெவியாக வந்து ப்ளீடிங் இருக்க ஆரம்பிக்கும். ஸோ இது எதனால வருது அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து ஹீட்னால் தான். ஹீட்டை தொடர்ந்து பார்த்திங்கன்னா கான்ஸ்டிபேஷன் மலச்சிக்கல் வந்து ஆரம்பிக்கும். ஸோ மலச்சிக்கலில் இருந்தால் வந்து இந்த பைல்ஸே வந்து தொடர ஆரம்பிக்கும். மூலாதாரத்தில் வந்து ரொம்ப ஹீட் வந்து இன்க்ரீஸ் ஆகிடுச்சு அப்படிங்கும் போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு நார்மலாக வந்து பைல்ஸ் ஆரம்பிக்கும். மலச்சிக்கல் ஏற்படும் போது தான் வந்து பைல்ஸ் வந்து ஹெவியாக வந்து வர ஆரம்பிக்கும். ஒவ்வொரு வாட்டியும் ஸ்ட்ரெயின் பண்ணும்போது ரொம்ப வந்து அவங்க முக்கி மோஷன் போகிறாங்க அப்படிங்கும் போது உங்களுக்கு வந்து பைல்ஸ் வந்து ஜாஸ்தியாக வந்து வளர ஆரம்பிக்கும். அந்த ஸ்கின் டேக் வந்து ஹெவியாக வந்து வளர ஆரம்பிக்கும். எப்பயுமே பார்த்திங்கன்னா வயிறு பகுதியில் வந்து மெட்டபாலிசம் நடந்துகிட்டே இருக்கும். ஃபங்க்ஷன்ஸ் வந்து எல்லாம் நம்ம ஆர்கன்ஸ் பார்த்திங்கன்னா ஸ்டொமக் ஆகட்டும், கிட்னி ஆகட்டும், லிவர் ஆகட்டும், எல்லாமே வந்து நம்ம வயிறு பகுதியில் தான். யூட்ரஸ் ஆகட்டும், யூரினரி பிளாடர் ஆகட்டும், எல்லாமே வந்து நம்ம வயிறு பகுதியில் தான் வந்து இருக்கும். ஸோ எந்த நேரமும் வந்து ஃபங்க்ஷன்ஸ் மெட்டபாலிசம் இதெல்லாம் நடந்துக்கிட்டே தான் இருக்கும். நம்ம சாப்பிட்ற சாப்பாடு வந்து செரிமானம் வந்து நடந்துக்கிட்டே தான் இருக்கும், டைஜஷன். ஸோ அந்த ப்ராசஸ் நடக்கும்போது நம்ம வயிறில் வந்து எப்பயுமே வந்து ஹீட் ப்ரொடக்ஷன் நடந்துக்கிட்டே தான் இருக்கும். ஸோ நார்மலாக நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா வயிறை தொட்டு பார்க்கும் போதே ரொம்ப ஹீட்டாக வந்து இருக்கும். ஸோ வயிறில் வந்து எண்ணெய் வச்சு குளிப்பாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ வயிறு பகுதி எப்பவுமே வந்து மெட்டபாலிசம் நடக்கிறதுனால ஹீட் இருந்துகிட்டே தான் இருக்கும். ஏற்கனவே அவங்களுக்கு வந்து பித்த உடம்பு அப்படிங்கும் போது பார்த்திங்கன்னா இன்னும் ஹீட் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ அதை தொடர்ந்தான் வந்து அவங்களுக்கு கான்ஸ்டிபேஷன் மலச்சிக்கலே வந்து ஆரம்பிக்கும். ஸோ மலச்சிக்கல் இருந்துச்சு அப்படின்னாலே அதை கண்டிப்பாக வந்து ஆரம்ப நிலையிலே வந்து கியூர் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. மேலும் ஆரோக்கிய வாழ்விற்கு எளிமையான மருத்துவ குறிப்புகள் மற்றும் சிகிச்சை பெற்று குணமடைந்தவர்களின் அனுபவங்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள RJR Hospitals YouTube சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.